நடுவுல ஒரு சந்தித்த இது வரும்பொழுது மனதளவுல ஏதோ ஒரு நம்ம ஃபெயில் ஆயிட்டோங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை வருது. அப்படிதான் எனக்கு இப்ப உள்ளுக்குள்ள இருந்து எண்ணங்கள் இதாயிட்டு நம்ம வந்து சக்சஸ் ஆகல, நம்ம வந்து நினைச்ச காரியத்துல ஒரு 30-40% நம்ம வந்து நின்னுட்டோம், ஃபெயில் ஆயிட்டோம், அதுக்கு மேல வந்து இதாவலையேன்ற ஒரு இது இருக்கு. இப்போ இந்த ஒரு இந்த இந்த குறைபாடு வந்து நமக்கு ஒரு தடையாவே இருந்துகிட்டு இருக்குமோ, அது என்ன இத பத்தி என்ன நினைக்கிறது? இல்ல அதான் நம்ம வந்து புற உலகங்கிறது இப்படித்தானே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அகம் உலகத்தை பொறுத்தளவுல நீங்க அதுக்கு அதுக்கு காரணம் கூட கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை, இருக்கிறது அப்படியே ஏற்றுக்கிறது தான் ஒரே வழிங்கிற மாதிரி. அது ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு கூட நம்ம காரணம் கேட்க வேண்டியது இல்லை, அது அப்படியே ஏற்றுக்கிட்டா அது அப்படிதான் இருக்கும் சொல்லி வர்றதெல்லாம் கரெக்ட் தான் சொல்லி ஒத்த வரியில சொல்லி எல்லாத்தையும் ஏற்றுட்டு போயிட்டே இருக்கலாம். புற உலகத்துல வர்றதெல்லாம் இப்படித்தான் சொல்லி நம்ம ஏற்றுக்கூடாது. அப்போ அங்க என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம அதை முன்னேறதுக்கு ஏதோ ஒரு வழியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா அதே நேரத்துல வந்தது நமக்கு ஒரு வேதனை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லி சொன்னா அது அந்த அந்த வேதனையிலிருந்து விடுபடுறதுக்கும் நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு வழியை கண்டுபிடிச்ச வேண்டியதுதான். ஆன்மீக பயிற்சி எல்லாம் இருந்துட்டு வந்து இந்த இதை கத்துக்கிறோம் இல்லைங்களா, அப்படி இருக்கும்போது அதுல எல்லாம் நம்ம படிச்சு வந்தது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு மனக்குறையோட இருந்தா அது வந்து நம்ம வந்து முழுமையான இது இல்ல, அதாவது இப்ப வெளிப்புறமான ஒரு சூழ்நிலையில நம்ம ரொம்ப அத வந்து ஒரு ஒரு முழுமை அடையாத நினைக்கிறோம் நீங்களே, அப்ப வந்து நம்மளுடைய இது வந்து பூர்த்தி ஆகலங்கிற மாதிரி படிச்சிருக்கோம். அதாவது இப்ப வாழ்க்கை சூழ்நிலை வந்து விருப்போ வெறுப்போ எதுனாலும் ஒரு அதிகப்படியான ஒரு இது இருந்தா இப்ப அதிகப்படியான ஒரு தோல்வி மனப்பான்மை நமக்கு வருது இந்த இதுல. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது வந்து ஒரு ஒரு இப்ப நம்ம இந்த சமயத்துல ஒரு இறக்க நேரடிதோ ஏதோ ஒரு இதுன்னா அது ஒரு ஒரு குறைபாடோட இறக்குற மாதிரியான்னு கேக்குறேன். இல்ல அப்படி கிடையாது. அதாவது இது வந்து என்னன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து யோகா மார்க்கத்துல நம்ம போறோம்னு சொன்னா நம்ம மனசு சில இடத்துல லயம் பண்ணுவோம் பாத்தீங்களா, லயம் பண்றதுங்கிறதெல்லாம் ஒரு கட்டி போடுறது. இப்போ நம்ம வந்து நம்ம எதுவுமே படாதபடி நம்மள வந்து ஒரு ஏர் கண்டிஷன் ரூம்ல நம்ம வச்சு நல்லா உள்ள நல்லா இருக்கிறோம்னு சொன்னா அது நல்லா இருக்கிறதா அர்த்தம் இல்ல. நீங்க குளிரோ குளிரோ வைப்போமோ அதுல நீங்க நல்லா இருந்தா தான் நல்லா இருக்கிறதாக அர்த்தம். நீங்க அதனால உங்களை கட்டி போட்டு வச்சுக்கிட்டு ஒரு சூழ்நிலையில நீங்க நல்லா இருக்கிறதுன்னு சொன்னா அதை விட்டு வெளியே வந்தாச்சுன்னு சொன்னா இந்த மாதிரிதான் பாதிப்பு ஏற்படும். இப்ப நம்ம தியானங்கள் யோகங்கள் எல்லாம் அப்படி ஒரு கட்டி போடுற ஒரு மார்க்கம் தான் அது, கட்டி வச்சுட்டு நம்மள வந்து நல்லா இது பண்றது. இப்ப நம்ம லிபரேஷன் மார்க்கத்துல வந்து நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்க, அங்க வந்து எல்லாமே வெயிலும் மழையும் நம்ம பாதிக்கத்தான் செய்யும், பாதிப்புல இருந்து நம்ம விடுபடுறோம் அவ்வளவுதான். இப்ப என்னன்னு நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க கன்ஃபார்ம் ஆயிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பிறகு அதுல நீங்க ஒன்னும் எப்படி இருந்தாலும் அதை அப்படி தாண்டிட்டு எடுத்துக்கிட்டே, இது வந்து ஞானிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைன்ட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். ஞானம் அடைஞ்சு ஏற்படுற தோல்வி நிலை அப்படிங்கிற ஒரு தோல்வி இல்லைன்னு பிரச்சனைட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா தோல்விங்கிறது முடிஞ்சாதுன்னா தோல்வி, ஏன்னா முடிஞ்சு அதனால முடிவான் கட்டுவானே. இப்ப ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம், அது தோல்வியில முடியுதா வெற்றியில முடியுதான்னு நமக்கு தெரியாது. இப்ப இன்னைக்கு நிலையில பிரச்சனை அது, அதுல அதுக்கு நம்ம தோத்துவும் போகலாம், அது வெற்றி கிடவும் செய்யலாம், அது வெற்றி பெறவும் செய்யலாம். அதனால இப்ப நம்ம பிரச்சனையை சந்திக்கிறோம், அப்ப ஞானிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைன்ட்டு எடுத்துக்கிட்டு நாம முயற்சி பண்ணத்தான் செய்யணும். ஏன்னா நம்ம அந்த காலத்து ஞானிகள் வந்து பொதுவா யாருமே எல்லாருமே ஒரு வேலையுமே இல்லாதபடி அவங்க வந்து தனிச்சு போயிருவாங்க. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஞானிகளா இருக்கும் பொழுது யாருமே தனியா உட்கார்ந்து போற அந்த அணுகுமுறை இல்ல. ஞானியாவே இருந்துட்டு ஒரு கான்ட்ராக்டாவும் எடுத்துக்கிடணும், ஒரு ஹோட்டலும் நடத்திக்கிடணும்ங்கிற மாதிரி அப்படிதான் எல்லா வேலையிலயும் இருந்துட்டு ஞானியாவும் இருக்கலாங்கிறதுதான். அப்படி இருக்கும்போது இப்ப நீங்க வந்து பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கிறவங்க பிரச்சனை சந்திக்காம முடியாது பாத்தீங்களா. அந்த காலத்து ஞானிகள் வந்து தப்பி ஓடுன ஞானிகள், தப்பி ஓடுற ஞானிகளுக்கு பிரச்சனை இருக்காது. அவங்க தப்பி ஓடுற இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா தான் உண்டு, மற்றபடி இல்லைன்னு சொன்னா அவங்க சிம்பிளா வாழ்க்கையை வச்சுக்கிட்டாங்க, கல்யாணம் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா, அதனால அவங்களுடைய நிலையில அப்படித்தான். இப்ப அவங்க வந்து அவங்களும் கல்யாணம் ஆகிய குழந்தை குட்டிகளோட பொறுப்புகளோட இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிய சம்பந்த நிலையில தான் இருந்திருப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத நிலையில அந்த காலத்து ஞானிகள் இருந்ததுனால அந்த காலத்து ஞானிகளையும் இந்த காலத்து ஞானிகளையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம அடைஞ்ச ஞானம் வந்து குறைபாடு உடையது இல்லை, ஞானம் உயர்ந்ததுதான்.
நமக்கும் பிரச்சனை ஏற்படத்தான் செய்யும், அது ஞானிக்கு ஏற்பட்ட பிரச்சனை. இப்ப நம்ம இறக்கும் தருவாயில ஒரு பிரச்சனை விடுபட்ட நிலையில இருக்கிறோமா இல்ல பிரச்சனை? நம்ம அதுக்கப்புறம் நமக்கு பொறுப்பு இல்ல, நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இப்ப நீங்க வந்து தூங்கும் போது என்ன பொறுப்போட இருக்கிறீங்க? மரணத்துக்கு அந்த பொறுப்புகள் எல்லாம் போயிருதுல, தேவையான பொறுப்புகள் எடுப்போம். நம்ம விழிப்புணர்வு இருக்கிற வரைக்கும் தான் அந்த பிரச்சனை. நம்ம அதை விடும்பொழுது பிரச்சனையோட முடிஞ்சுக்கிட்டாலும் இதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் மனதளவுல தானே, மனதளவுல நம்ம வந்து இன்வால்வ்மெண்ட் நம்ம அதை காட்டாதபடி நம்ம நம்மளோட பொறுப்பு எடுக்கிறது தகுந்தமான பிரச்சனை. இப்போ உங்க வீட்லயுமே கூட என்னன்னு சொல்லி சொன்னா, சில பொறுப்புகளை வந்து பையன்ட்ட விட்டுறீங்க, சில பொறுப்புகளை மனைவிட்ட விட்டுறீங்க, அவங்ககிட்ட விட்ட பொறுப்பை நீங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அத அது இப்படி இது இப்படின்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிச்சிருந்தா ஒரு வேலையும் நடக்காம போயிரும். அதனால நாம அவங்ககிட்ட பொறுப்பு விட்டதும் அவங்ககிட்ட பாத்துறத சொல்லிட்டு நாம ஒதுங்கிக்கிடுறோம் இல்லையா? அதே மாதிரிதான் மரணத்தின் போதும் என்னன்னு சொல்லி சொன்னா, நாம எல்லா பொறுப்பையும் மற்றவங்ககிட்ட விட்டுட்டு நாம ஒதுங்கி விடுறோம். மரணத்தின் போது நம்ம சன்னியாசம் எடுத்துக்கிடுறோம். அப்ப சன்னியாசம் ஆன பிறகு நமக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கவுங்க அவங்கவுங்க பாத்துக்கிடுவாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி வந்து பிசினஸ் டவுன்ல இருக்கிற சிச்சுவேஷன் ஆட்டாலும் சரி, அப்ல சிச்சுவேஷன் ஆட்டாலும் சரி, என் பொறுப்பு அதோட முடிஞ்சது. நம்ம ஒண்ணும் பண்ண முடியல, நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. பண்ணணும்னு நினைச்சு முயற்சி பண்றது வேஸ்ட் தான். அதனால நம்ம எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல, அது அவங்கவுங்க முயற்சி அவங்கவுங்க பாத்துக்க வேண்டியதுதான். இப்ப நம்ம உயிரோட இருக்கும் பொழுது அவங்கவுங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம அவங்க கற்றுக் கொடுக்கறத மட்டும் நம்ம பண்ணிட்டு போனா போதும். இப்போ நம்மள நம்ம நம்ம புரிதலோட இப்ப வாழ்க்கை நடத்துறவங்களுக்கு மரணம்ன்ற தருவாய்க்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் கிடைக்குமா? சரி, நமக்கு வந்து இதெல்லாம் மரணம் வரைக்கும் எப்பவுமே டோட்டலா நீங்க மரணத்தின் போதும் அவேர்னஸ் இருக்கும், மரணம் முடிஞ்ச பிறகு அவேர்னஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்க மரணம் கூட உங்க அவேர்னஸ் பாதிக்காது, மரணத்துக்கு அப்புறமும் கூட உங்க அண்டர்ஸ்டாண்டிங் கண்டினியூ ஆயிட்டு தான் செய்யிருக்கும், கண்டினியூ ஆயிட்டு செய்யும். இப்ப இப்ப நமக்கு இப்ப இந்த இப்ப நம்ம வந்த பர்பஸ்க்கு இந்த பாடி நம்ம போறோம்ன்ற ஒரு ஃபீலிங் வருமானு கேக்குறேன். அந்த மாதிரி நம்ம புரிதலோட வாழ்க்கையை நடத்துறதுக்கும் புரிதல் இல்லாத வாழ்க்கையை நடத்துறதுக்கும் அந்த ஒரு ஒரு ஃபீல் கிடைக்குமா? இப்ப சில பேருக்கு வந்து ஒரு 6 மாசம் முன்னாடியே தெரிஞ்சிடுது அப்படிங்கிறாங்க. இல்ல, அது வந்து அந்த மாதிரி முன்கூட்டியே தெரியறதுங்கிறதெல்லாம் அது யோக மார்க்கம் தான். யோக மார்க்கம் தான். நம்ம யோக மார்க்கத்துல வந்து பிற்காலத்துல இருக்க தீர்க்க தரிசனங்கள் கிடைக்கிறது, அந்த மாதிரி கிடைக்கிறது எல்லாம் தீர்க்க தரிசனங்கிறதுலாம் அது யோக சக்தி தான். இப்ப நமக்கு தான் வந்து நாம ஃப்ரீயான பிறகு நம்ம அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிடறோம்ல. நமக்கு ஒண்ணும் பிறகு நமக்கு இறப்பு ஒண்ணுதான் பிறப்பு ஒண்ணுதான்ங்கிற நிலைக்கு போயிடுறோம்ல. அதனால நமக்கு அது அதுக்கப்புறம் இது ஒரு மேட்டர் இல்ல. சரி, ஏதோ நம்ம எல்லாம் நம்ம விட்டுட்டு போறோம், அவ்வளவுதான். நம்ம வந்து எந்த ஸ்டேட்ல நம்ம இப்ப எந்த ஸ்டேட்ல நம்மளுடைய புற வாழ்க்கை இருந்தாலும் அந்த ஸ்டேட்ல நம்ம முடிவு வருதுன்னா அதோட எல்லாத்தையும் ரெஸ்பான்சிபிலிட்டி மத்தவங்க இருக்கிறவங்க பாத்துக்கிறாங்கன்ட்டு நம்ம அவ்வளவுதான். நமக்கு அதுக்கு மேல அதுல பொறுப்பு இல்ல, அதுல ஒரு தோல்வி நிலையோ வெற்றி நிலையோ அதெல்லாம் எதுவும் இல்ல. ஆமா இல்லைங்களா? நம்ம வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு வேலையில நம்ம அங்கேயோ போயிட்டு இருக்கோம், ஒரு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு நமக்கு தூக்கம் வருது. தூக்கம் வரும்போது எல்லாம் மறந்து எல்லாம் தெரியாம எல்லாம் காணாம போயிருது இல்ல. இதுல நம்ம எப்ப தூக்கம் வரும் எல்லாம் நம்ம முன்னகிட்டி ஆரோட எல்லாம் கணிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எப்ப தூக்கம் வந்தாலும் ஓகே, தூக்கம் வரும்போது நம்ம ஃப்ரீ ஆயிடுறோம், அவ்வளவுதான். அதனால நம்ம எந்த நிலையில நமக்கு மரணம் வந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கிடுவோம். புரியுது. அதனால இது வந்து நம்ம ஒரு இந்த தோல்வி மனப்பான்மையோடய இருக்கிறோமேன்ற ஒரு இதெல்லாம் இல்ல. அது இப்ப நம்ம போராடும் போது வருது, அது பாட்டுக்கு இப்ப வாழ்க்கை சூழ்நிலைக்கு என்னவோ அது வருது. எப்ப மரணம் வந்தாலும் அந்த பொறுப்பு நம்ம திறந்துட்டு நம்ம பாட்டுக்கு போறோம். ஆமா, இப்ப வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும் பாத்தீங்களா? இப்ப நீங்க உங்களுக்கு வருவாய் குறைஞ்சுன்னு சொன்னா நானோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களோ வந்து உதவி பண்ண முடியாது, நீங்களும் உங்களுக்கு உதவி பண்ணிட வேண்டியிருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க தானே உங்களை நம்ப வேண்டியிருக்கு. உங்களை நீங்க வந்து சரி நீங்க உட்கார்ந்தானாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வருவாங்கன்னு இருந்தீங்கன்னா நீங்க இந்த அளவுக்கு எல்லாம் தோல்வி மனப்பான்மையோ பயமோ எல்லாம் ஏற்படாது.
நம்ம சமுதாயம் அப்படித்தானே இருக்குது. யாராவது ஒருத்தர் வந்து கீழே விழுந்தாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்கள கண்டுகிடாம போறதுதான் நம்முடைய சமுதாயமா இருக்கு. அப்ப அவங்கவங்க தான் விழுந்தவங்க எல்லாம் எழும்ப வேண்டியது அவங்கவங்க கடமையா இருக்கு. அதனாலதான் நாம விழுந்து விழாம நடந்துகிட நடக்க படிச்சுக்கிடணும், விழுந்தாலும் எழுந்துகிட படிச்சுக்கிடணும். அந்த மாதிரி பொறுப்புகள் கூட நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம இது வந்து நம்ம சமுதாயத்தினுடைய ஒரு குறையும் கூடாது. ஒரு பேசிக்கல் நீடெல்லாம் குடுக்கற மாதிரி இருந்ததுன்னா நம்ம எல்லாருமே ரிலாக்ஸா இருக்கலாம். இந்த எப்படி அரசாங்கமே பாத்துக்கிடோம்னு சொல்லி. ஆனா என்னன்னு சொல்லிங்கன்னா, இப்ப ஏதோ ஒரு நாட்டுல இப்ப ஒரு கனடாவில தான் இருக்கும் போல தருது, கனடாவில தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வேண்டியதெல்லாம் கவர்மெண்டே கொடுத்துரும், அதனால கீழே விழுந்தவங்கள மட்டும் தூக்கி நிப்பாட்டுற மாதிரி வச்சுட்டா பரவாயில்ல. மீதி நேரம் நீங்களே பாத்துக்கீங்க. விழுந்தா நாங்க காப்பாத்துறோம். இந்த சர்க்கஸ் இதுலாம் கூடாரங்கள்ல, சர்க்கஸ் கூடாரங்கள எல்லாருமே சர்க்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரே விழுந்தவங்களை மட்டும் வலைய வலையில வச்சு பிடிச்சிருவாங்க, போட்டு பிடிச்சிருவாங்க. ஆமா, அதுக்காக எல்லாரும் வலையில குதிச்சுதான் வாழணும்ங்கிற வலையிலே வாழணும்னுட்டு அர்த்தம் இல்ல. அவங்க சர்க்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, தவறி விழுந்தவங்களை மட்டும் வலை காப்பாத்தவங்களதான். நாமளே பொறுப்பு. நாம வந்து விழாம கீழே விழுந்தா நம்ம வலையெல்லாம் கிடையாது. நாம வலையில்லாத இடத்துல விளையாடிட்டு இருக்கோம். அதனால இங்க விழுந்தா நம்ம மண்டை உடைஞ்சு போயிரும். அதனாலதான் நமக்கு பொறுப்பு இருக்கு, பயமும் இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கலாம். நம்ம விழுந்தானாலும் காப்பாற்றும் இதுக்கு ஒரு காரணம். நம்ம மனநிலை இந்த மாதிரி ஒரு பயத்தோட செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. நாம நம்மள அறியாமலேயே கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறோம். ஆனா நமக்கு ஒரு ஆபத்துன்ட்டு வரும்பொழுது நாம செலவழிச்சதை நமக்கு திருப்பி கொடுக்கற அளவுக்காவது கவர்மெண்ட் இருந்தா தானே அது சரியா இருக்கும். தூக்கி விடுறதுக்கு அவங்க வர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அது சரியா இருக்கும். அந்த மாதிரி கவர்மெண்ட் வர்ற வரைக்கும் நாம நம்மளதான் நம்மள காப்பாத்தி அதனால இந்த இந்த இது வந்து நம்ம புற போராட்டத்தை அப்படியே நடத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எப்ப நம்ம அதை விட்டு நமக்கு டைம் வருதோ அந்த சமயத்துல அதாவது பொறுப்பு அவங்க நிச்சயம் இருக்கிறவங்க பாத்துக்கிட்டாங்க. நம்ம இது பண்ணிக்க வேண்டியதுதான்.